ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது பார்த்துட்டோம்னா செல்வங்கள் செழிக்கிறதுக்கு வீட்ல வந்து ஒரு மனிதனுக்கு பார்த்துட்டோம்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்துட்டோம்னா மன நிம்மதி முக்கியம். அடுத்து பார்த்துட்டோம் அப்படினு சொன்னா குடும்பத்துல சுபீட்சம் அப்படிங்கிறது முக்கியம். ஆரோக்கியம்ங்கிறது எங்க வருது அப்படினு கேட்டிங்கன்னா உணவின் மூலமா இருக்கு இல்லையா? அடுத்து பார்த்துட்டோம்னா அந்த உணவு தான் நமக்குள்ள தைரியத்தை கொடுக்கிறது. அந்த உணவு தான் அந்த மன திருப்தியையும் கொடுக்கிறது. நீங்க கல்யாணத்திலேயே போய் பார்த்தா கூட என்ன இருக்கோல்லையோ அந்த சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவா தான் நிறையா இருந்துருப்பா சார். எதுக்கு சார் இந்த இவ்வளோ சம்பாதிக்கிறோம், நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு சார் அப்படின்னு சொல்கிறார். எத்தனையோ பேர் நோய் அந்த நோய்கள்லேருந்து விடுபடணும்னு சொன்னான். எனக்கு நிறையா அந்த ஆரோக்கியமான உணவு இருந்தாலே எனக்கு நல்லா இருக்கும் சார். இன்னைக்கு இத்தனை பேர் சிரமப்படுறது அதுக்கு தானே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஜான் வயத்துக்கு தான் சார் இவ்வளோ சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லுவா. நல்ல பண வசதிகள் இருந்தாலும் நிறையா இருந்தாலும் ஆரோக்கியம் வேணுமே. அந்த ஆரோக்கியம் நம்ம நினைச்சதை இஷ்ட மாதிரி சாப்பிட்றதுக்கு நமக்கு உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா? அப்போது உடல் ஆரோக்கியத்துக்கு யாருன்னா சக்தி. அடுத்தது பார்த்துட்டோம்னா வீட்டில் தானியங்களும் நிறைய வேண்டியதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான செல்வம் நமக்கு வேணும் இல்லையா? அந்த செல்வத்துக்கு லக்ஷ்மி. அடுத்தது பார்த்துட்டோம்னா அந்த செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுடைய சமயோஜித யோசனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ சரஸ்வதி. இந்த மூன்றும் சேர்ந்த தேவியாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அம்பிகள் சிவனுக்காக அனுகிரகம் பண்ணக்கூடியவள். நீங்கள் காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி பார்த்துருப்பேன். ஆனால் தீபாவளி அன்னைக்கு விசேஷமான வர்ண அன்னபூர்ணியை பார்த்துருக்கலா? அந்த அன்னபூர்ணி தான். அந்த அன்னபூர்ணியை வீட்டில் வச்சுருந்தாலே அவ்வளவு சுபிக்ஷம்னு சொல்லுவாள். தீபாவளி அன்னைக்கு மட்டும் அந்த தீபாவளி சமயத்தில் மட்டும் இந்த அலங்காரம் இருக்கும். அந்த அலங்காரம் விசேஷமான அலங்காரம், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த தீபாவளி அன்னைக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய இந்த அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது காசி அன்னபூரணி இந்த அம்பாவை வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வீட்டில் வந்து சமையல் அறையில் அதே மாதிரி சுவாமி படத்துண்ட இந்த அம்பாவை வச்சுக்கிறது இந்த ஸ்வர்ண அன்னபூர்ணின்னு சொல்லுவாள். இந்த ஸ்வர்ண அன்னபூர்ணி அவ்வளோ ஆபரணங்கள் சுற்றிலும் பார்த்தலாம் இனிப்பு வச்சுருப்பாள். அன்னபூர்ணி காசியில் அன்னபூர்ணி சன்னிதானத்துக்கு போயிட்டு வந்தவாளுக்கு ரொம்ப விசேஷம். காசிக்கு போயிட்டு வந்தால் என்ன வாங்குவோம்? அன்னபூர்ணியோடைய விக்கிரகம் வாங்குவோம். சின்ன விக்கிரகமாக வச்சுருவோம், அதே மாதிரி வச்சுப்போம். அதே மாதிரி அன்னபூர்ணேஸ்வரி வச்சுக்கிறது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கும். வீட்டில் வச்சு வழிபடும் போது செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவள். இந்த அன்னபூர்ணி பார்த்துட்டோம்னா கையில் வந்து அக்ஷய பாத்திரம் வச்சுருப்பான். இந்த அக்ஷய பாத்திரத்தில் அரிசி அதுமாதிரி ஆபரணங்கள்லாம் நம்ம வீட்டில் விக்கிரகம் இருந்தால் போட்டுக்கலாம். இன்னும் அம்பாள் பார்த்துட்டிங்கன்னா நெற்றிக்கண்ணோட நம்ம சிவனுக்கு தான் நெற்றிக்கண் பார்த்துருப்போம். இங்கே அம்பாளுக்கே நெற்றிக்கண் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதாவது சந்திர பிரயோகிக்கு மேலே நெற்றிக்கண். சூரிய கலைங்கிறது சிவபெருமான், சந்திர கலைங்கிறது அம்பாள். அதை இந்த இடத்துல பார்க்குறோம். ராஜ கிரீடத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த வட்ட கிரீடம்ங்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமிக்கும் போட்டிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதனால் செல்வங்கள் செழிக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த அம்பிகை. இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது வீட்டில் வச்சுக்கிறதே விசேஷம். அதுவும் நவராத்திரி அன்னைக்கு இந்த அம்பாளை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம 100 பேருக்கு அன்னதானம் போடுறோம், 100 பேருக்கு தானம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ என்ன வேணும் நமக்கு? செல்வங்கிறது வேணும். அந்த அன்னபூர்ணியை வேண்ட 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 அவ்வளோ விசேஷங்கள் கொடுப்பா. இதுதான் ஸ்வர்ண அன்னபூர்ணி. இது தீபாவளிக்கு பிரத்யேகமாக செய்யக்கூடிய அற்புதமான ராஜ அலங்காரமாக இருக்கு. அது அம்பாளாக இருக்கங்காட்டி ராணி அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வேணும்னு நினைக்கிறவா 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அன்னபூர்ணியோடைய படத்தை வாங்கிக்கலாம். கிழக்கு இல்லை வடக்கை பார்த்து மாட்டி டெய்லி குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள். இன்னும் இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோன்னா சின்ன கிண்ணமோ அல்லது சொம்போ வச்சுட்டு ரெண்டு ஆபரணம் போட்டு வைக்கிறது இல்லை காசு போட்டு வைக்கிறது அரிசியை போட்டு வைக்கிறதுலாம் உன்னதமான பலன்களை கொடுக்கும். அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கரப்பிராண வல்லவே ஞான வைராகிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேவி நம்ம பார்வதிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கரப்பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேவி நம பார்வதி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதி. அம்பாளுடைய கிரீடங்கள் அம்பாளுடைய அற்புதமான இந்த ஆபரணங்களோட தரிசனம் பண்ணுறது உன்னத பலன்களை கொடுக்கும். இது அன்னபூர்ணி தரிசனம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.